அவ அஞ்சாவது முறையும் உங்களுக்கு அந்த குணம் வருது, அஞ்சாவது முறை தௌபா செய்யுங்க. பதினஞ்சுல லட்சக்கணக்கான முறை நடந்தாலும் லட்சக்கணக்கான முறை நீங்க தௌபா செய்யுங்க, சைத்தான் பேசுவாங்க. அது சைத்தான் உங்களோட வைக்கிற ஒரு போராட்டம் தான் அது. நாலாம் முறை தௌபா செஞ்சு இதுக்கு புறம் செஞ்சு வேலைன்னு விட்டுட்டு பாவத்தை செய்ய வைக்கிறது. ஆக அன்புள்ள சகோதரர்கள், இதுலயும் நம்ம கொஞ்சம் மனசு வரும், உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, அதாவது மனிதர்களோடு செய்கின்ற ஒப்பந்தம், மனிதர்கள் மனிதரை மாடி அளிக்கிற வாக்குகள், ஒப்பந்தங்கள், எக்ரிமெண்ட்டுகள், இது போன்ற விஷயங்கள். இந்த மக்கத்து காவிரி அளிக்கிறாங்க தானே, இந்த மக்கத்து காவிரிகள் அல்லா வச்சானா இந்த இஸ்லாத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு இடமா சாய்ஸ் பண்றான், இஸ்லாத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு இடமா சாய்ஸ் பண்றான். என்ன அவங்கள்ட்ட இருந்துச்சு, அவங்க வந்து ஜாகிரிய மக்கள்னு சொல்லுவோம். நாங்கள் ஜாகிரியம்ன்ட்டு சொன்ன உடனே எங்களா நம்ம பயம் பண்ண போல சிலவங்க நினைச்சாங்கன்னா, ஜாகிர் ஒத்தனை விமர்சிச்சாச்சுன்னா அது முழுசாக விமர்சிக்கிறதானே, காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தார் நினைச்சாங்க. காட்டு மிராண்டிகளாம் அவங்க வாழல, ஒழுங்காக தான் வாழ்ந்தாங்க. அவங்க செல்லக்குள்ள மா மிருகங்களாகவும் எனது வண்டை ஒட்டியில் மது அறந்துகின்றவர்களாக அப்படியெல்லாம் கொஞ்சம் ஓவராக என்ன செய்யறது, அந்த ஜாகிரிய காலத்தை வர்ணிக்கிறது அப்படியெல்லாம் இருந்த மாதிரிலாம் ஹதீஸ்ல வரல. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்குள்ள சில முஸ்லீம்களை விட ஈமான்ன்றதை தவிர மற்ற விஷயங்களை மிகவும் சிறப்புள்ளவனாக இருந்தாங்க. நம்ம பார்க்கணும் ஜாகிரிய காலத்தில் சில விஷயங்களை பார்த்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க என்னது ஆச்சரியமாக உள்ள விஷயங்களை பார்க்கணும். என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஹராமான சரியாதான் கூட பள்ளியை கட்டிட்டு பேசுவாங்க, அன்றைக்கு வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, நம்ம பாவம் செஞ்ச உடுப்புல தவாப் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி நிர்வாணமாக தவாப் செய்யணும். நிர்வாணமான தவாப்பு வந்து ஆபாசத்தால் செய்யலை, நம்ம பாவம் செஞ்ச உடுப்புல தவாப் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுதான் அவங்க தவாப் செஞ்சாங்க. குறைசிகள் வந்து உடுப்பு கொடுப்பாங்க, அதை இருந்தால் அது தவாப் நடக்கும், இல்லைன்னா நடக்கும், இல்லைன்னா என்ன செய்யாது, அதை தவாப் நான் ஹஜ்ஜுடைய சப்ஜெக்ட் அதை சொன்னேன். அப்போ அன்பு அப்படியான ஒரு தூய்மை இருந்துச்சு. இந்த பள்ளியில சண்டை வரக்கூடாது என்பதற்காக நசூருல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவராக்கி, நான் 40 வருஷத்துக்கு முந்தையே ஹஜர் ரசூல் வச்ச சமூகம் அது, சாதாரண சமூகம் அல்லது. அதே போல நீர் புகட்டுதல் இது போன்ற விஷயங்களை தங்களோட சொந்த செலவால் செஞ்ச சமூகம், தந்த சொந்த செலவால் செஞ்ச சமூகம். அப்போ நம்ம ஜாகிரியத்தை நோட்டு சொல்லி என்ன செய்யறது, கொஞ்சம் அந்த மோசாட்டி காட்டு மிராண்டிகளாகவும் மிருகங்களாக மாறினாலும் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள் அப்படின்னு குழந்தைகள் உயிரோடு புதைச்சாங்க தான், ஒட்டுமொத்த ஜாகிரிய சமுதாயம் புதைச்ச மாதிரியெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லலை. அதுதான் அபூபக்கர் இருந்தார், அதுதான் உமர் இருந்தார், அதான் உஸ்மான் இருந்தார், அதான் அலி இருந்தார், ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, இந்த அபூ தாலிப் அப்துல் முத்தலிபெல்லாம் இருந்தாங்க, அவருக்கு பிறந்த உள்ளதான் ரசூலுல்லாஹ் புதைக்கலை. அப்போ அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளாம் எத்தனை பேர் பிறந்தாங்க, ஆம்பளை பிள்ளைகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க தானே, பொம்பளை பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தா ஆமினா பொம்பளை பிள்ளை தான், எப்படி தாயாயினா புதைக்காம சொல்லிதான் தாயாயினாங்க, அப்படியெல்லாம் இவ்வளோ நடந்தாயிருக்கு, எல்லாரையும் போச்சாங்கன்னா அங்கே பெண் சமுதாயமே வாழ்ந்திக்காது. ஆனால் அவங்கள்ட்ட ஜாகிரிய குணம் இருந்தேன்னு சொல்றது இன்றைக்கு நம்ம பார்க்குறோமே, இது இருந்தது அவ்வளவுதான். இந்த மாதிரியான பாவ முறைகள் அவங்ககிட்ட இருந்தது, அதைத்தான் இஸ்லாம் ஜாகிரியத்துன்றது. அது எப்படி சொன்னீங்க விளங்கணும்னு சொன்னால், வலா தபர் ருஜின தபர் ருஜல் ஜாகிரியத்து வலா தபர் ரஜின வலா தபர் ரஜின தபர் ருஜல் ஜாகிரியத்தின் ஊழல், அதாவது ஆரம்ப ஜாகிரிய காலத்தில் நீங்கள் ஆபாசமாக வெளியே போன மாதிரி போவானா, இதுதான் ஜாகிரியம். இன்னைக்கு நேரம் ஜாகிரியம் இது, ஜாகிரியத்தை நம்ம நிர்வாணமாக போனா தான் ஜாகிரியத்தை நினைக்கிறோம், கொஞ்சம் அறவுரையாக போனாலும் ஜாகிரியத்திலே நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் மூணு வச்சுக்கிறோம், ஒன்று நல்லது அபாயாவோட போகிறது, ரெண்டாவது மோசமாக அபாயம் இல்லாமல் போகிறது, ஜாகிரியத்தை நிர்வாணமாக போகிறோமான்னு நினைச்சிக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்கன்னா, வலா தபர் ரஜின தபர் ருஜல் ஜாகிரியத்தில் உள்ள, இப்படி இப்படியெல்லாம் மறைச்சிக்கோங்க, ஜாகிரிய காலத்தை வெளிப்பட்டு போன மாதிரி போக வேணாம் அப்படின்னு அர்த்தம் என்ன, கொஞ்சம் அறவுரை ஆடையோட போக வேணாம், அதுதான் அல்லாஹ் ஜாகிரியத்துன்றான். இந்த அபூதர் ரஜின் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஐயர் ஐயர் உம்மி பிலால் ரதியல்லாஹுவோட கருப்பீமானேனு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுன் ஃபீக ஜாஹிலியா, உங்கள்கிட்ட ஜாஹிலியத் தெரிக்கப்பாண்டி, இது இல்லையா ஐயா, தாயை வச்சு தந்தையை வச்சு குறைஞ்சி, இதுதான் ஜாஹிலியத். என்னோ வேற ஜாஹிலியத் தொண்டிருக்கிற மாதிரி காட்டு முராண்டிகளா மண்டி ஓட்டில் மத அருந்தி நான் கொண்டு எல்லாம் கொஞ்சம் அந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யும், ஓவரா வர ஜாஹிலியம் கிடைச்சாதான் சான்ஸ். நாங்களும் ஒன்றும் சொல்றோம் இல்லை, எவ்வளவு ஏசினாலும் பிரச்சனை இல்லை, ஜாஹிலியத்தை வந்து நம்ம எவ்வளவு ஏசினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டோம், பாருங்க நீங்க பயன் இல்லை, அட்டி மட்டத்தில் ஏசினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டோம், ஏன்னா ஜாஹிலியத் அது வேண்டி மாதிரி நீங்க ஏசுங்க, அது விலகிற அது ஒரு அளவு இருக்குது. காவிரின்றதுக்காக அவன்கிட்ட மானவம் இல்லை, மரியாதை இல்லை, ஒழுக்கம் இல்லை, கௌரவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவனுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது, அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்குது, அது ஒரு அளவோட புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நான் சொல்ல வந்தேன்னா, அந்த மக்கள்கிட்ட ஒரு சிறந்த நல்ல பண்பு இருந்துச்சு, வாக்கு வீரம், உடம்படிக்கைக்கு மோசடி செய்ய மாட்டான், பெரிய பாவம்னு நினைப்பாங்க. மக்கத்து காவிரி வந்து 40 வருஷமான யுத்தம் செஞ்சாரு தெரியுமா, அதுதான் அது ஒப்பந்தம்னா அது ஒப்பந்தம் தான், அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் சரியாக இருப்பார்கள். நாங்கள் பார்க்குற உஸ்மான் ரதியல்லாஹு ஒரு ஆண்ட பாதுகாப்புல இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் இன்னொரு ஆண்ட பாதுகாப்புல இருந்தாங்க, அபூபக்கர் யார் இவங்கலாம், பக்கத்து காவிரிகள் தான், ஆனா அவங்க பாதுகாப்பு நான் கொடுத்துட்டு இனி அஜர்த்து நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன்னு யாரும் கை அடிக்க மாட்டேன். அதை மீறி நடந்தால் பெரிய ஒரு பாவமாக கருதுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஹில்ஃபுல் ஃபுதுல் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தேன், நான்
ரசூலானது 40 நபி பட்ட சம்பந்தமா பேசக்குள்ள பேசினேன். ஹில்புல் ஃபுதூர் அண்ட் ஹில்புல் ஃபுதூர் என்ன, யமன்ல இருந்து வந்த ஒருவர் வந்து பிசினஸுக்கு வராரு. அந்த பிசினஸுக்கு வந்த ஒரு பொருளை வந்து இந்த மக்கத்து காவிரி ஒரு ஆள் வாங்கி போட்டு சல்லி கொடுக்கல. பக்கத்து காவிரி வாங்கி போட்டு சல்லி கொடுக்கல. அவர் ஊதரா திரிஞ்சு திரிஞ்சு போறாரு. ஆனா திரிஞ்சு திரிஞ்சு போனாலும் யாரு பணம் கொடுக்காம இருந்தாலும் அவருக்கு வந்து என்னது ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்துல உள்ளார். அவருக்கு எதிராக கிளம்பி போக பயப்பட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிறேன் ஜாகிரியத்துல உச்சகட்டம்னா இந்த யமனால என்ன செய்யக்கூடாது, போவே கூடாது. ஹெல்ப் கேட்டு இந்த ஊர்ல அவர் மாட்டிக்கணும். யார்கிட்ட போய் உதவியும் கேட்கலாம் நினைக்கிறேன். ஆனா அப்படி எல்லாரும் உதவி தேடி போனார். நல்லா வீக்கிற சொல்லித்தான் மக்கத்தில் உள்ள காவல்கள் ஒரு நல்ல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டுல உடம்படிக்கை இருக்கிறான். அதுல ரசூல்லா வலிக்கிறான். 40 வருஷத்துக்கு முந்தி என்ன உடம்படிக்கை தெரியுமா, இவர்கிட்ட போய் கேட்கிற உண்டோ பொருளை தான் அல்லது பணத்தை தான் இல்லைன்னு அதுக்காக வேண்டி போராடு. அதுக்காக வேண்டி போராடுறது ஒப்பந்தம் பண்ணிட்டு அவர்கிட்ட போறது உண்டோ பணத்தை திருப்பி கொடுங்க அல்லது பொருளை திருப்பி கொடுங்க. கடைசியில் அவர் பொருளை திருப்பி கொடுத்தாருன்னு தெரிஞ்சிடும். நாங்க பார்க்கிறோம் பொருளை திருப்பி கொடுத்தாருன்னு ரசூல்லா ஹெல்ப்ஃபுல் ஃபுது. அதான் ரசூல்லா சொல்றாங்க அது போன்ற ஒன்றுக்கு இஸ்லாத்தின் அழைக்கப்பட்டாலும் போவேன். இஸ்லாமில் அஜப்து இஸ்லாத்தில் அழைக்கப்பட்டால் நான் போவேன் சொன்னாங்க. ஏன் அது ஒரு ஒப்பந்தம் அவங்ககிட்ட. மற்றது நான் கேட்கிறேன் ரசூல்லாவில் உண்மையாளர் நம்பிக்கையாளர் சொன்னாங்க. நம்பிக்கையில நேர்மையில பெருமதி தெரியாம இருந்தா ரசூல்லாவுக்கு நம்பிக்கையாளர் சொல்லுவாங்களோ உண்மையான சொல்லுவாங்க. பெரிசா உண்மை என்ன உண்மைகள் கேட்டுருவாங்க. மோசடியாளர் தானே இன்றைக்கு நல்லா உண்மை பேசுறவனையே அவர் பேசுற போய் எங்களுக்கு தெரியாதான்னு 2 வசனம் சொல்றான். உண்மையே வெளிப்படையா உண்மையாகிறார் உங்களுக்கு என்ன போதறியான்னு சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு ரசூல்லா 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையே உண்மையாளர் நேர்மையாளர் நம்பிக்கையாளர் என்று மக்கள் விரும்பினாங்க. அவரை சந்தேகப்படல. அப்ப அந்த அளவுக்கு நல்ல பண்பு இருந்திருக்குது. இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கையாளர் என்றும் நேர்மையாளர் என்றும் நேர்மையை பார்த்துதான் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாருன்னு சொல்றோம். நேர்மையை பார்த்தா திருமணம் முடிச்சான்னு சொல்லுவோம். அது போல இந்த மாதிரியான தவறான அர்த்த போக்குல தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த தன் தாய்மார்களை திருமணம் முடித்தாருன்னு சொல்றோம். தாய்மார்களையும் திருமணம் முடிச்சான்னு சொல்றோம். உரிமத்தால அல்லாஹால உம்மஹாத்தும் தாய்மார்களும் ஹராமன்னு சொல்லிட்டு தந்தைமார்கள் திருமணம் முடித்தேன்னு சொல்ற யாரும் தெரியுமா, பெற்றெடுத்த தாய்மார்கள். அங்க யாரும் முடிக்கல. பெற்றெடுத்த தாய்மார்களை கணவன் வந்து என்னது இறந்த பின்னால யாரும் முடிக்கல. அப்படி முடிக்கல ஒரு சமுதாய உலகத்துல இருக்கல. அவங்க யாரை முடிச்சாங்கன்னா கணவன் வந்து 2வதா முடிப்பாரு, முடிச்சு நுட்டு போவாரு. அவர்களை முடித்தார்கள் சாட்சி பாரு. அப்படியான செய்தியை தான் அல்லாஹு தஆலா தடுத்தாண்டு வருது. அப்படியான செய்தியை தான் அல்லாஹு தஆலா தடுத்தாண்டு வருது. அப்ப இது போல நாங்க என்ன கவனிக்கணும் என்று சொன்னால் மற்றது வீரம். வீரத்துல இன்னைக்கு யாரும் முன்னு நிக்க மாட்டாங்க. பத்ரி யுத்தத்துல அன்சாரிகள் முழுவதும் முன்னுக்கு வராங்க. அகிஃபாவுக்கும் கிராமனாங்க சமணான அவங்களை அனுப்புங்க. இங்கெல்லாம் யுத்தம் செய்யலாது நல்ல எங்களுக்கு சமணம் என்னது எங்கட சேர்ச்ச மாறுற பெரியப்ப மாறுற ஆக்கலாம் அனுப்புங்கண்ணா. இந்த வீரம் இன்றைக்கு இருக்குமா, இன்றைக்கு ஏதோ டோக்கு வந்து சுட்டி நல்லா ஐயா எங்கே மூலையில் தான் சுடுன்னு வாலன் வந்து முன்னு கட்டிட்டு தான் வழங்கிக்க. ஏன்னா வாலன்றது வீரத்தை வெளிப்படுத்துது. முன்னுக்கு முன்னுக்கு நிற்கணுமே, முன்னுக்கு முன்னிக்கணும். குதிரை ஓட்டுறதுக்கும் கார் ஓட்டுறதுக்கும் டிஃப்ரெண்ட். கார் வந்து சொன்ன மாதிரி ஓடும், குதிரை சொன்ன மாதிரி எந்த நிமிஷம் ஓடாது. அது ஒரு தனி வீரம். இன்றைக்குரிய கோலத்தனத்துக்கு ஏற்ற மாதிரி இது தரப்பட்டிருக்கிறது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன், அந்த ஜாங்கிய மக்களை வச்சு அவங்கள வாக்குகள் வாக்கு நிறைவேற்ற தன்மை அவங்கள்ட்ட கூட இருந்துச்சு. ஒன்றுல புட்டிவாரம் கூட குறைசி மக்கள்கிட்ட வந்து இலும்பு பெருசா இல்லை. இன்றைக்கு சவுதி அரேபியா எடுத்தீங்கன்னா அறிவுல என்னது குறவுதான். ஆனா பிரச்சாரத்துல கூட புட்டிவாரம் கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் உறுதி வீரம். அதுல அவன் அடிக்க யாரும் இல்லாது அவர்கள் அதை முன்னிலையில நிற்பாங்க. இல்லைன்னா அந்த மக்காவை மெயின்டைன் பண்ணவே இயலாது. இந்த 35 லட்சம் பேர் வந்துட்டு அந்த மக்கால அந்த அவன் தூங்குறது அதுக்கேற்ற மாதிரி முரம்பாடை வைக்கிறதுலாம் மக்காலே மதினாக்கு போனா விளங்கும். மதினால அந்த சொஃப்டா எழுதுவாங்க மக்கள் அந்த குறைசியில் இருக்கிற போக்குலன்னா அவன் அங்கனிக்கே நிற்பான். ஹாஜி எலும்புன்னு சொன்னா போக மாட்டான், எள்ளுப்பட்டு நிப்பட்டு தான் போவான். அதெல்லாம் அவன் இருக்கிற உறுதி அவ்வளோதான். நம்ம நாங்கள் தான் 2-3 சரி சரி விடுங்கன்னு பக்கத்து உள்ளோன்னு சொல்லுவான். அவன் ஒத்தம் சொல்ல மாட்டான். அந்த உறுதி அவன்கிட்ட இருக்குது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அங்க வச்சு அவங்க அங்கல இருந்தாலும் ரசூல் அவங்க சொன்னா ஹியாருக்கும் ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா, ஹியாருக்கும் ஃபில் இஸ்லாமி ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா. ஜாஹிலியத்தில் உங்களை யார் சிறந்தவரோ அவர் இஸ்லாத்திலும் சிறந்தவர். உங்களை யார் ஜாகிரியத்தை சிறந்தவரோ அவர் இஸ்லாத்திலும் சிறந்தவர். அப்ப இதெல்லாம் நம்ம ஹாத்திம் தாயின்னு படிக்கிறேன். யார் அவர் ஜாகிரிய மக்கள் தான். அப்ப ஆக அன்புள்ள சகோதரர்களை ஒன்று வளைக்கணும். அவர்கள் சிறப்பு பெற்றதுக்கான காரணம் இந்த வாக்குறுதி நிறைவேற்றது, ஒப்பந்தங்களை நிறைவேற்றது. இந்த தம் உதவிய உடன்படிக்கை நடந்துச்சு. என்னது உசுர் 3000 பேர் பயிற்சி செஞ்சாங்க. என்னதுக்கா வேண்டி தூதுவரை கொண்டாங்கன்ற செய்தி வந்ததுக்கு தான். தூதரை கொண்டாங்க ஜாகிரிய மக்கள்கிட்ட தூதுவரை கொள்ளுவாங்களா இந்திய இடத்துல பார்க்கலாமா. அங்க சொல்ற காட்டு முராடியா வாழ்ந்தோம் மண்டை ஓட்டுல என்னது சாராயம் குடிச்சுன்னு சொல்றோம். அப்ப அந்த ஜாகிரியா மக்கள்கிட்ட
உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட பார்க்கலமா அந்த இதை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லாம அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கலமா? எதிர்பார்க்க